முத்தாரம்மன் சத்சங்க அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இருபதாம் உயர்த்தில் பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவியழையும் பூத்தவளே அப்படின்னு அபிராமி பட்டர் பாடுறார். அம்பால பத்தின திருநாமங்களை நாம் செப்புவதற்கும் அவளுடைய திருவடி மலர்களுக்கு தொண்டு செய்வதற்கும் அவளை பற்றியே இரவு பகலாக துதிக்கக்கூடிய அடியார்களுடைய கூட்டத்திலே நாம் சேர்ந்து இருப்பதற்கும் புண்ணியம் செய்திருக்கணும். தேவியுடைய திருநாமத்தை கேட்கணும், அவளுடைய நாமத்தை சொல்லணும், அவளை பற்றி அறியணும் அப்படிங்கிறதுக்கே பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் முடியுமா. ஆக அந்த ஜெகதாம்பிகையுடைய பரம மங்களமான கதைகளையும் நாமங்களையும் அவளுடைய பெருமைகளையெல்லாம் சொல்ல வந்தது தான் ஸ்ரீ தேவி பாகவதம். தேவியே நமக்காக சொன்னது, அதை வேதவியாசர் நமக்காக புராணமாக நமக்கு தொகுத்து கொடுத்துள்ளார். அதை கேட்கக்கூடிய ஒரு மகா புண்ணியத்தை நாம் செய்திருக்கிறோம். ஏன்னா சிரவண பக்திங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த தெய்வத்தை உபாசிக்கிறோமோ அந்த தெய்வத்தை பற்றின நிறைய விஷயங்களை கேட்டுகிட்டே இருக்கணும். ஒரு நாள் விட்டுட்டு போயிட்டா கூட நம்ம அதுல இருந்து கொஞ்சம் விலகி விடுவோம். அதனால நம்மளுடைய உபாசன மூர்த்தி என்னவோ, நம்மளுடைய இஷ்ட தெய்வம் என்னவோ, அந்த தெய்வத்தை தினமும் நாம் உபாசிக்க வேண்டும். ஒரு நாள் கூட மறந்துடக்கூடாது. சிலர் ஞாயிற்றுக்கிழமையானா அதுக்கு விடுமுறையெல்லாம் கொடுக்குறா, அதெல்லாம் கூடாது. தெய்வத்தை உபாசனை பண்றதுக்கு நாட்களே கிடையாது, அது நம்மளுடைய நித்திய கடமை. காலையிலும் மாலையிலும் மத்தியானமுமே கும்பிடணும். ஒவ்வொரு நேரமும் அவ்வளவுதான் நினைச்சுட்டே தான் இருக்கணும். இருந்தாலும் முடிந்த அளவு பூஜைகளை பண்றது காலையும் மாலையுமாக வைத்திருக்க வேண்டும். சிறிது நேரம் அதற்காகனு ஒதுக்க வேண்டும். நிறைய பேர் நேரமின்மைன்னு சொல்றா, அதை ஒத்துக்கொடவே முடியாது. ஏன்னா நேரமின்மைங்கிறதுனால நம்ம சாப்பிடாம இருக்கோமா, இல்ல மற்ற விஷயங்களை எல்லாம் செய்யாம இருக்கிறோமா? நம்மளுடைய கடமைகளை எல்லாம் நம்ம செய்யதானே செய்யறோம். அதுபோல தெய்வத்தை உபாசிக்கிறதுங்கிறதும் நித்திய கடமை தான். அதை ஒரு நாளும் நம் தவற விடவே கூடாது. அப்போ அந்த மாதிரி செய்யணுங்கிற எண்ணமே எப்ப ஏற்படும்னா, ஒரு சத்சங்கத்தில் தான் ஏற்படும், ஒரு அடியார்களுடைய கூட்டத்தில் தான் அது ஏற்படும். ஒரு அடியார் கூட்டத்தோட இருக்கும்போதுதான் என்ன அவர் சொல்றாரே, அவர் சொல்றாரே, அவர் செய்யறாரே அப்படின்னு பார்த்தாவது நம்ம செய்யறதுக்கு அது ஒரு ஊக்குவிக்கும். ஆக அந்த சிரவண பக்தி அப்போ அவர் சொல்றத கேட்கும் போது கேட்க கேட்க நமக்கு மனம் அதிலேயே லயிக்கும். ஆக பக்தியிலேயே சிறந்ததானது சிரவண பக்தி. அதுவும் தேவி பாகவதம்ங்கிறத கேட்கக்கூடிய பக்திங்கிறது ரொம்பவே உயர்ந்தது. இந்த தேவி பாகவதம்ங்கிற அந்த மகிமை பொருந்தி அந்த மகாபுராணத்தை நம்மளெல்லாம் நம்ம எல்லாரும் சிரவண பண்ணணுங்கிறதுக்கு என்ன புண்ணியம் செய்தோம்னு தெரியல. ஆக அந்த மாதிரி ஒரு தேவி பாகவத புராணத்தை நம்ம கேட்கறதுக்கோ இல்ல அதை சிரவணம் பண்றதுக்கு என்ன நியமனங்களை அனுசரிக்கணும் அப்படிங்கிறத பெரியோர்கள்லாம் சொல்லியிருக்கா. மேலும் இந்த தேவி பாகவதம்ங்கிறத எதுக்காக கேட்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சாராம்சம் பார்த்தோம். இதை கேட்டதுனாலேயோ இல்ல படித்ததுனாலேயோ என்னென்ன பேர் என்னென்ன பலன் அடைந்திருக்கிறார்கள்ங்கிற மகாத்மியமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவி பாகவதத்துடைய மகிமை பெருமைகளை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது தெரிந்திருந்தா தான் நம்மளுடைய எண்ணமானது அதுக்குள்ளேயே லயிக்கும், ஓஹோ இவ்வளவு பெருமை இருக்காதுக்கு அப்படின்னு. அதனால தான் தேவி பாகவத மகாத்மியம் அப்படிங்கிறது ஸ்கந்த புராணத்துல மானசாகாண்டத்துல அது இடம் பெற்றிருக்கு. அந்த இடத்துல ஸ்கந்த புராணத்துல மானசாகாண்டத்துல இந்த தேவி பாகவதத்தை படிக்கிறதுனால என்னென்ன பெருமைகள், யார் யாரு படிச்சு என்னென்ன நன்மைகள் எல்லாம் அடைஞ்சுட்டு இருக்கா அப்படிங்கறத எல்லாம் அந்த தேவி பாகவத மகாத்மியம் அப்படிங்கிற பகுதியில அது இடம்பெற்றிருக்கு. அதுல இருந்து ரெண்டு மூணு கதைகளை நம்ம கொஞ்சம் அனுபவிக்கலாம். முதல்ல இந்த தேவி பாகவதத்தை முத முதல்ல சிரவணம் பண்ணினவன் யாருன்னு கேட்டா பரீட்சித்து மகாராஜானுடைய மகனான ஜனமேஜயன் தான். உங்களுக்கு எல்லாருமே மகாபாரத கதையில பரீட்சித்து மகாராஜனா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அவன்தான் பாரத குலமான அந்த பாண்டவர்களுடைய கடைசி பையன், அதாவது பாண்டவ வம்சத்திலே கடைசி வம்சமாக
பிழைத்தவன் பரீட்சித்து மகாராஜன் தான். அவனுடைய மகன்தான் ஜனமேஜயன். ஜனமேஜயன் தந்தை பரீட்சித்து மன்னனுக்கு பாம்பு தீண்டி மரணம் சம்பவிக்கும்னு ஒரு ரிஷி சாபம் பண்ணியிருந்தார். ஏன்னா ஜனமேஜயன் என்ன பண்ணினான்னா, அவன் அப்பா பரீட்சித்து மகாராஜா வேட்டையாடும் போது என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு ஆசிரமத்தில் போய் தண்ணி குடிக்கிறதுக்காக உள்ளே போனான் தாகத்தோட. அப்போ அந்த ஆசிரமத்தில் இருந்த ரிஷி தவத்தில் இருந்தார். தவத்தில் இருக்காருனோடனே இவனுக்கு தாகத்துடைய கோபத்தில் அவர் ஏதாவது பரிசு அவரை கூப்பிட்டு பார்க்குறான். அவர் என்னன்னு கேட்கலன்னோன்னு கோபம், அவர் எப்படியா பரிகாசம் படுத்தணும்னு பக்கத்தில் இருந்த செத்த பாம்பை தூக்கி அவர் கழுத்தில் போட்டுட்டு வந்துட்டான். அவன் அங்கே போட்டு போனதுக்கு அப்புறம் அங்கோடி வந்து அவள் அந்த ரிஷியோட பையன் பார்த்துட்டு எப்படி அவமானப்படுத்தியிருக்கா என் இந்த மாதிரி எங்கள் அப்பா கழுத்தில் இந்த மாதிரி செத்த பாம்பை போட்டவன் இன்னிலிருந்து 7 நாளில் தக்ஷகன்கிற பாம்பு கடிச்சு மறிக்கட்டும் அப்படின்னு சபிச்சுட்டான். அதனால பரீட்சித்து மகாராஜன் அந்த 7 நாளுக்குள்ள எப்படியாவது நன்மைகளை அடையணும் அப்படின்னு கேட்டு தன்னுடைய ஆச்சாரியர்கிட்ட கேட்டு ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற கதைகளை 7 நாளுக்குள்ள கேட்டு கடைசி தன்னுடைய உயிரை விட்டான்னு சரித்திரத்தை பார்க்குறோம். ஆனாலும் அவன் பரீட்சித்து மகாராஜன் துர்மரணத்தில் தான் இறந்தான். அதனால அவனுடைய ஆத்மா சாந்தி அடையலை. அவனுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு பையன் ஜனமேஜயன் விரும்பினான். பரீட்சித்து மகாராஜனுடைய பிள்ளை தான் ஜனமேஜயன். உடனே தன்னுடைய அப்பாவுக்கு எப்படியாவது துர்மரணத்தில் போனவருக்கு மோட்ச பிராப்தி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி துர்மரணங்கள், ஏன்னா நம்ம குடும்பங்கள்லேயே நம்ம நிறைய பார்க்குறோம் துர்மரணங்கள்லாம், அதெல்லாம் சம்பவிக்காம இருக்கணும்னா அந்த மாதிரி தேவி பாகவத சிரவணம் பண்ணணும். உடனே இவன் வியாசரை போய் கேட்குறான், வியாச பகவானே எங்கள் அப்பா அந்த மாதிரி துர்மரணத்தினால இறந்துட்டார், இது வந்து நல்லது இல்லையா, அவருக்கு மோட்ச பிராப்தி கிடைக்கணுமே என்ன பண்ணலான்னு கேட்கும்போது ஸ்ரீ தேவி பாகவத புராணம்னு ஒரு புராணம் இருக்கு, அதை 9 நாள் அந்த மகாதேவியை நினச்சி நீ பிரார்த்தனை பண்ணி கேட்டேலானா உனக்கு நிச்சயமா தேவி உங்க அப்பாவுக்கு மோட்ச பிராப்தியை கொடுப்பா அப்படின்னு ஆலோசனை பண்ணாராம், ஆலோசனை கொடுத்தாராம். உடனே சுவாமி நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஜனமேஜயனும் கேட்டானான். ஜனமேஜயனுக்கு தேவி பாகவதத்தை 9 நாட்கள் வரை வியாச பகவான் தொடர்ந்து சொன்னார். 9 நாட்கள்லையும் தினந்தோறும் பராசக்தியை நினைச்சி நவாவரண பூஜைகளை எல்லாம் விதிப்படி அனுசரிச்சு அவரே வியாசரே அதெல்லாம் நடத்தி கொடுத்தார். அப்போ 9 நாளும் ஸ்ரவண பக்தியாக ஜனமேஜயன் ரொம்ப ஆசை ஆசையா தேவியுடைய மகாத்மியத்தை எல்லாம் பாகவத புராணமாக எல்லாத்தையும் கேட்டான். 9 நாட்கள் 9வது நாள் கேட்டு முடிக்கும் போது ஜனமேஜையுடைய தந்தை தேவியுடைய சாயுஜ்ய பதவியை அடைஞ்சி தன்னுடைய குமாரனுக்கே காட்சி கொடுத்தார். அவரே வந்து காட்சி கொடுத்தார், வந்து முன்னால வந்து நீயே எனக்கு உண்மையான புத்திரன் அப்படின்னார். ஏன்னா புத்திரன் அப்படின்னாலே புத்துங்கிற நரகத்திலிருந்து விடுவிப்பவன் தான் சத்புத்திரன், உண்மையான புத்திரன். நீ என்னை புத்து அப்படிங்கிற நரகத்திலிருந்து என்னை விடுவித்தாய், எனக்கு மோக்ஷ பிராப்தி நல்கினாய், அதனால நீயே எனக்கு சத்புத்திரன் ஆவாய், வியாசருடைய அருளாலும் பராசக்தியுடைய திருவருளாலும் தேவி பாகவதம்ங்கிற உயர்ந்த கிரந்தத்தை சிரவணம் பண்ணக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு, அதை கேட்டதுனால என்னுடைய துர்மரணத்திலிருந்து எனக்கு துர்கதியிலிருந்து நீ என்னை விடுவித்தாய், உன் மூலம் நான் தன்ய நானே, நீ நன்னா இருப்பப்பான்னு அவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சா. ஜனமேஜயனுக்கு ரொம்ப சந்தோஷம், வியாசரத்தான் போற்றினா, தேவியுடைய மகாத்மியத்தையும் நினைச்சி சந்தோஷப்பட்டான். ஆக அந்த தேவி பாகவதம்ங்கிற உயர்ந்த ஸ்ரவணம் அந்த புராணத்தை 9 நாட்கள் பக்தி ஸ்ரத்தையுடன் கேட்டதோடைய ஒரு பிராப்தி என்னன்னா, அவன் அப்பாவுக்கு துர்மரணத்தினால அலைஞ்சு தெரிஞ்சிருந்தவருக்கு அவன் மோட்ச பிராப்தியை தேவியுடைய திருவருளால கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இது ரொம்ப முக்கியமான ஒரு தேவி பாகவதத்துடைய பெருமை. என்னன்னா நம்ம குடும்பங்கள்ல கூட வம்சங்கள்ல நம்ம பாக்குறோம், எப்போ ஏதோ ஒரு ஜென்மத்துல இல்ல ஏதோ ஒரு வாரிசுல இல்ல முன்னால உள்ள முன்னோர்கள் யாராவது துர்மரணத்தினால இறந்திருப்பா, இல்ல ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இறந்திருப்பா, இந்த மாதிரி ரொம்ப இறந்தவர்கள் அதாவது முன்னோர்கள் அந்த மாதிரி துர்மரணத்துல இறந்தவர்களுடைய ஆத்மா அவ்வளவு எளிமையா சாந்தி அடையாது. அதனால அது ஒரு பித்ருசாபமாகவோ இல்ல அவெல்லாம் மோட்சம் அடையாம மோட்ச பிராப்தி கிட்டாமல் அங்கு இங்குமாக அலைஞ்சு கொண்டு அதனால குடும்பங்கள்ல பல சிக்கல்கள்லாம் உண்டாகும். என்னன்னே தெரியாது, எங்க கேட்டாலும் பித்ரு சாபம், இல்ல பித்ரு சாந்தி அடையல, ஆத்மா சாந்தி அடையாம அலைஞ்சுட்டு இருக்கா, அப்படி எல்லாம் நம்ம நிறைய பேர் சொல்றத கேக்குறோம். இதனால குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறத பாத்துருக்கோம். அப்படியெல்லாம் நமக்கு ஏதாவது தெரிந்தா என்ன பரிகாரம் பண்ணணும்னு அங்கங்க தேடியே அலைய வேண்டாமா,
தேவி நமக்காக கொடுத்திருக்கிறா தேவி பாகவதத்தை. அந்த தேவி பாகவதம்ங்கிற உயர்ந்த கிரந்தத்தை, கதையமுதத்தை நம்மளா தானாக படித்தாலோ இல்ல பிறரை கொண்டு படிக்க சொல்லி நம்ம கேட்டாலோ நிச்சயமா அந்த குடும்பத்துல அந்த மாதிரி துயர சம்பவங்கள்லாம் நடைபெறவும் செய்யலாம். அப்படி நடைபெற்றிருந்தால் அதுக்கெல்லாம் அப்படி அதுல மோட்ச பிராப்தி கிட்டாதவர்களுக்கு தேவி மோட்ச பிராப்தியும் கொடுக்கிறா. இதுதான் தேவி பாகவதத்துடைய பெருமையே. ஆக இந்த மாதிரி தேவி பாகவதத்தை வீட்டுல சிரவணம் பண்ணினோம்னா கேட்டாலோ இல்ல பிற சொல்லி நம்ம கேட்டாலோ இல்ல நம்மளே இஷ்டப்பட்டு படிச்சாலோ இல்ல அந்த தேவி பாகவதம்ங்கிற புஸ்தகத்தை வீட்டுல வச்சு தினமும் அதை படிக்கிறவாளுக்கு தேவி சகல சௌபாக்கியத்தை கொடுக்கறா. அந்த குடும்பத்துல எந்த விதமான துர்மரணங்களுமே சம்பவிக்காதான். இதற்கு முன்னால எத்தனையோ வம்சத்துல முன்னால உள்ள வம்சத்துல நடந்திருந்தாலும் அதனால ஏதாவது தீவினைகள் இருந்தாலும் அதையும் தேவி இந்த தேவி பாகவதத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அதெல்லாம் நாசம் செய்து சகல சௌபாக்கியத்தையும் கொடுத்து அனுகிரகம் பண்றாளாம் தேவி. அதுதான் தேவி பாகவதத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு பெருமை. அது தேவி பாகவத ஸ்ரவண பக்தியினால நமக்கெல்லாம் தேவி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். ஆக ஸ்ரீ தேவி பாகவதம் கிறந்த புராணத்தை ரொம்ப நம்ம எல்லாம் பக்தி ஸ்ரத்தையுடன் கேட்கணும். நிச்சயமா இதுல ஒரு தேவி நமக்கு சகல சௌபாக்கியத்தையும் கொடுப்பாங்கிற நம்பிக்கை வேணும். அதுலயும் இந்த ஒண்ணுதான் இல்ல, மோட்ச பிராப்தி இல்லாதவர்களுக்கு தேவி மோட்ச பிராப்தி கொடுப்பாங்கிறது மட்டும் தேவி பாகவதத்தோட பெருமை இல்ல, இன்னும் எத்தனையோ பெருமைகளை கொண்டதுதான் தேவி பாகவத பெருமை. அது என்னங்கிறத தேவி பாகவத மகாத்மியம்ங்கிற தலைப்புல நம்ம கொஞ்ச நாள் அனுபவிப்போம். ஏன்னா எந்த ஒரு நூலையும் நம்ம முழுவதும் படிக்கிறதுக்கு முன்னகுட்டி அதோடைய பெருமை என்ன, அதோடைய மகாத்மியம் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு தான் நம்ம அந்த நூல்குள்ளேயே போகணும். அதனால நம்ம முதல்ல இந்த தேவி பாகவதத்துக்கு என்னென்ன பெருமைகள் இருக்கு, இதை அனுசந்தானம் இதை படிச்சாலோ இல்ல சிரவணம் பண்ணினாலோ என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். அதோட பெருமை தெரிய தெரிய அது மேல ஆசை அதிகமாகும். ஆக அந்த ஆசையோட தேவிய தினமும் அது அனுபவிப்போம். நன்றி.